பற்றி கவலைப்படுகிறார்கள். நீங்கள் குடும்பத்தில் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்கள். அவர்கள் குரூப்புக்கு பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படி ஒரு துறவாக கருத முடியும்? அது துறவு அல்ல. ரமண மகரிஷி வீட்டை விட்டு புறப்படுறாரு சார். அவர் எதிர்காலத்தை பத்தி ரமணாசிரமத்தை யோசிச்சாரா? அங்கதான் சாப்பாடு கிடைக்கணும்னு பிளான் பண்ணாரா? விட்டு விட்டு புறப்பட்டாரு. கோவிலத்தோட உட்கார்ந்தாரு. தலைமுடியை வைச்சாரு. இருக்கிற காட்சி தூக்கி மிச்சத்தை தூக்கி திருவண்ணாமலை குளத்துல எரிஞ்சிட்டு கோவிலத்தோட போய் உட்கார்ந்தாரு. எதிர்கால உத்தரவா இன்னைக்கு இளைஞர்கள் பாருங்க, துறவுக்கு போறேன் துறவுக்கு போறேன்னு சேஃபா ஆசிரமத்துக்கு போறாங்க. ஏன்னா மூணு வேலை சோறு உண்டு, பேசுறதுக்கு பொம்பளை ஃப்ரெண்டு உண்டு, செக்யூர்டா இருக்கு, கம்ப்யூட்டரு ஏசி எல்லாருக்கும் வச்சுக்கிட்டாரு. என்ன மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்தேன். போனா இதுக்கப்புறம் அவனாச்சும் விதியாச்சு போய் பிறப்போம் அப்படின்னு
இப்ப பழைய ஜென்மங்களை ஒத்துக்கொள்வதால் இந்தியாவின் தத்துவ இயலில் நம்முடைய மார்க்கத்தில் உரிய கர்மவினை பிறப்பு மறுபிறப்பு என்பதை ஒப்புக்கொண்ட ஞானியாகத்தான் சீரடி சாயியை நான் அறிகிறேன். என பிறவி மறுபிறவி கர்மவினை என்கிற தொடர்ச்சியை அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனா நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றார், என்னன்னா நம்முடைய பழைய பல பிறவிகளில் ஏற்பட்ட குணநலங்கள் வாசனம் அது நம்ம கிட்ட பதிஞ்சிருக்கிறதால நம்முடைய பிஹேவியர் இருப்பாருங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம பெருசா துன்பப்படுறோம். அது வந்து யாரும் கை வச்சு அழிக்க முடியாத ஒரு இடம், அந்த இடம் யாரும் டச் பண்ண முடியாது. அந்த இடத்துக்குள்ள பிரவேசிச்சு அந்த குரு வந்து அதை அழிக்க வேண்டியிருக்கு. பழைய ஜென்மத்தினுடைய தொடர்பு காரணமாக ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பாவ புண்ணியங்களை வந்து ஒருத்தர் கை வைக்க வேண்டியிருக்கு. அதை டச் பண்றதுதான் ஒரு குருவினுடைய வேலை என்ற எண்ணத்திலே வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் தான் நம்முடைய சீரடி சாய். அவர் பொதுவாகவே உயிர்களிடத்துல ரொம்ப அன்பு உடையவர், கருணை உடையவர், அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட குணம். எல்லா உயிர்களிடத்திலுமே அவருக்கு ஒரு இயல்பான கருணை உண்டு, ஒரு விதமான என்ன சொல்றது இரக்கம், உயிர் இரக்கம் சொல்வாங்களே அது உண்டு. அந்த உயிர் இரக்கம் அப்படிங்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி இன்னொரு கருத்துக்கு போயிட்டு வரேன். அவருடைய தோற்றம் எப்படி, அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத பார்த்து ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். பொதுவாக அவர் மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. யாராவது கேள்வி கேட்ட போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருப்பார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நீம் காவம் போவார். இப்படி அவருடைய அந்த டெய்லி ரொட்டீன் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். பகற்பொழுது தன்னுடைய அடியவர்களால் அவர் சூழப்பட்டிருப்பார். சில நேரங்களில் எல்லையற்ற மௌனத்தை கடைபிடிப்பார். ஒன்றுமே பேச மாட்டார். அவருடைய எல்லையற்ற ஒரு மௌனத்தை கடைபிடிப்பார். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.